வணக்கம். டெல்லி தலைமை தமிழக பிஜேபி மீது தனி கவனம் செலுத்தி வருகின்றது. அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் களமாடுகிறவர்களை அலேக்காக தூக்கி பதவி உயர்வு கொடுத்து பக்கத்து மாநிலத்திற்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டுகின்றது. இந்நாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பிற்கும் முன்னாள் பிஜேபி மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே முட்டல் மோதல் நடந்து கொண்டிருந்தது. இருதரப்பையும் சிலர் கொங்கு சீவிவிட்ட நிலையில் ஆந்திர புதிய முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற போது உள்துறை மந்திரி அமித்ஷாவை தமிழிசை சந்தித்தார். அப்போது அவர் தமிழிசையை கையை காட்டி கண்டித்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தமிழிசை விஷயத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் அமித்ஷாவை டெல்லி சென்று தமிழிசை சந்தித்தார். அந்த சுமூகமான சந்திப்பில் அவரை கேரள மாநிலத்திற்கு கவர்னர் ஆக்குவதாக அமித்ஷா கூறியுள்ளாராம். அதன் மூலம் தமிழக பிஜேபிக்குள் நடந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பல மாநிலங்களில் கவர்னர்களின் பதவிக்காலம் முடிய இருக்கின்றது. குறிப்பாக கேரள கவர்னர் ஆரிஃப் முகமது கானின் 5 ஆண்டு பதவிக்காலம் வருகிற செப்டம்பர் மாதம் நிறைவடைகின்றது. அதைத் தொடர்ந்து கேரள கவர்னராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவி ஏற்பார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. முன்பு ஜோதி வெங்கடாசலம், ப. ராமச்சந்திரன் போன்ற தமிழர்கள் கேரள கவர்னராக பதவி வகித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.